அனைவருக்கும் வணக்கங்கள். இன்று 13 ஜூன் 2020 சனிக்கிழமை காலை நேரலை 11:30 நேரலை அருணாச்சல அக்ஷரமண மாலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். செவ்வாய், வியாழன், சனி 3 நாட்கள் வாரந்தோறும் டிரான்சண்ட் இன் அப்படின்ற புது யூடியூப் சேனல், அதை தவிர ஜஸ்பி சத்சங்ஸ் யூடியூப் சேனல், அதை தவிர ஃபேஸ்புக்கில் ஜஸ்பி சத்சங்ஸ், ஜஸ்பி பேஜஸ் இதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. ரங்கதுரைன்னு கிட்டத்தட்ட 25 வருடமாக இந்த சத்சங்கங்களில் அசோசியேட் ஆகியிருப்பவர் நம்ம மாரியப்பனை போலவே, அவர் வந்து இப்போது ஆர்கனைசராக இருந்து எல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கார். தொடர்ந்து எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கடைசி வரைக்கும் ஒவ்வொரு சத்சங்கங்களையும் கேளுங்கள். இப்பொழுது இன்றைய அருணாச்சல அக்ஷரமண மாலை கன்னிகள் 10, 11, 12 ஸ்ரீ ரமண 108. ஒவ்வொரு தடவையும் அந்த புஸ்தகத்தையும் நான் காமிக்கிறேன், இதை வந்து உங்கள் கையில் எப்பவும் இருக்கட்டும். இதுதான் நம்மளுக்கு வந்து ஆபத் பாந்தவன், இதுதான் கதி, கதி காண்பிக்கின்ற மனத்தை, மனத்தினுடைய பொய்மையை, உலகத்தினுடைய பொய்மையை, நானினுடைய பொய்மையை ஒரு சேர காட்டக்கூடிய பவர் வந்து இதுக்கு தான் இருக்கு. இப்போ 10வது கன்னிக்கு போயிடுவோம். ஏன் இந்த உறக்கம் ஏனை பிறர் இழுக்க, இது உனக்கழகோ அருணாச்சலா, ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா, ஒருவனாம் உன்னை ஒழித்தேவர் வருவார் உன் சூதி இது அருணாச்சலா. ஏன் இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க, இது உனக்கு அழகோ அருணாச்சலா. எப்பவுமே வந்து நானே வந்து பிறர் போருமா, நம்ம கிட்ட நம்மலாம் வந்து தனியாக தனி மனிதர் போல விவகரிக்கின்ற வாழ்கின்ற ஆன்மீகம் பழகுகின்றவர்களாக ஒரு பாவத்தெல்லாம் வச்சுக்கிட்டு தினந்தனம் விழிப்பு நிலைக்கு எழுந்துக்கிறோம். ஆனால் அடியவர்கள் வந்து விழிப்பு நிலைக்கு வரதெல்லாம் கூட பிரிக்க மாட்டாங்க, விழிப்பு நிலைன்றத வந்து ஒரு சகஜமாகவே ஆக்கிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உன்னுடைய பொய்க்கூத்து, அது மூலமாக தான் பிறவி வருகின்றது. பிறப்பு இஸ் ஈக்குவல் டு நானினுடைய உணர்ச்சி மயமான உடலமான நினைப்புகள், அதனாலேயே மரப்புகள். இது சுழண்டு 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 மனம் போகிறதே கிடையாது, இதுவே பெரிய உறக்கம். எண்ணங்கள் எல்லாம் வந்து நம்ம என்ன நினச்சின்னு இருக்கோம், நல்லா சும்மா அலற்றா கலங்கத்தால் எழுந்துக்கும் போதே தனி மனித அருகதையே இங்கே வந்து கேள்வி கேட்கப்படுகின்றது. ஏன்னா நானே பொய்யன், எந்த அளவுக்கு அவங்களுடைய அடியார்களுடைய பக்குவம் இருக்குன்னா, எப்படி வந்து ஒரு தனியாக ஒரு ஆகாசம் கூட உன்னை விட்டுட்டு இங்கே வந்து தோற்றமயமாக ஒரு ஆகாசம் எப்படி இருக்கும், அப்புறம்தான் அந்த ஆகாசத்தில் பஞ்சபூதங்கள், அதுக்கப்புறம் எல்லாம் ஜடப்பொருட்கள், அண்ட பேரண்டங்கள், உயிரினங்கள், அதில் மனிதன். ஸோ விவகரிக்கிற எண்ணங்களுக்கு இந்த அளவுக்கு கூர்மையான ஒரு கேள்வி மயமான சந்தேகமயமான நானை பற்றியே சந்தேகங்க, நானை பற்றி அதுவே பொய்யன். சந்தேகம் சந்தேகம்னா ஏதோ சந்தேகப்பட்டுக்கிட்டு ஏதோ வந்து பொருளை தொலைச்சிட்டு
பொருளை யார் எடுத்திருப்பாங்களோன்னு அப்படி சந்தேகப்படுறது அப்படி கிடையாது. இருப்பு, தனி இருப்பு வந்து ஒரு அவஸ்தை. தனி இருப்புக்கு வந்து வேராக இருந்து, விதையாக இருந்து வேராக மாறி விருட்சமாக வளர்வது வந்து மனம், அகந்தை. அந்த விருட்சம் தான் வந்து பிரபஞ்சமாகவே இருக்கு. பகவத்கீதையில் ஒரு அத்தியாயமே வந்து இதனுடைய வேர்கள் வானை நோக்கி இருக்கின்றன வரும். வேர்கள்னா என்ன? தேக லோக சாஸ்திர வாசனைகள். தேகம், லோகம், சாஸ்திரம், இதெல்லாம் யாருக்கு? நான் எழுந்துக்கும் போது இப்படி எழுந்து கொள்கின்றது. தேக வாசனைகள் உறக்கம், எண்ணங்களாக உறங்கிக் கொண்டிருக்கின்றோம், உணர்ச்சிகளாக உறங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு உணர்ச்சிக்கு ஆட்பட்டீங்கன்னா மூழ்கிடுறோம்ல, நில தடுமாறுது இல்ல. தடுமாற்றத்தினுடைய மொத்த உருவம் வந்து விழிப்பு நிலை. தடுமாறி கிடக்குது, தடுமாறி 5 கோஷங்கள்ல கிடக்கிறது வந்து விழிப்பு நிலை. ஏன் இந்த உறக்கம்? அதை பார்த்து கேட்கிற மாதிரி இருக்கு. பிறர் இழுக்க என்னை ஏன் வந்து இந்த நானோட சேர விடுற? நானுடைய சபலங்களுக்கு தேக லோக சாஸ்திர உணர்ச்சிகளுக்கு உலகமயமான, உடல் மயமான, எண்ணங்கள் மயமான இவைகளுக்கு என்னை ஏன் ஆட்படுத்துகின்றாய்? உன்னுடைய கண் அப்படின்னு சொல்லப்படுறது எந்த கண்ணு? ஆழ்ந்த உறக்கத்துல மொத்தமான ஒரு உணர்வு மையமாக எதனுடைய பிரிவுமே இல்லைங்க, எங்கேயுமே யாருமே பிரிஞ்சில்லை. சட்டதிட்டமா ஒவ்வொரு உணர்ச்சியும் வந்து உறக்கமயமாக நானை மயங்க வைக்கின்றது, மூகிக்க வைக்கின்றது, சபலப்படுத்துகின்றது, மனமாக இருக்கின்றது, 5 புலன்களாக இருக்கின்றது. அதுதான் அடுத்த பாட்டு வருது. 5 புலக்கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இளையோ அருணாச்சலா, ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார், உன் சூதே இது அருணாச்சலா. இந்த மூணு கண்ணிகள் தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். அடியவர்களுக்கு, பக்குவம் கொண்ட உள்ளங்களுக்கு தவிச்சுக்கிட்டே இருக்கும். எதுக்கு தவிச்சுக்கிட்டு இருக்கோம்? அந்த கண்ணுக்கு ஏங்கிக்கிட்டு இருக்கோம். ஆழ்ந்த உறக்கத்துல ஏகாந்தம் கூட இல்லை, ஒன்லினஸ்ஸா இருக்குது, ஒரு பொருளாகவே இருக்கின்றது. பெரிய அறிவு பார்வை, ஞான கண், அது இங்க வந்து லபிக்கணும், கிடைக்கணும், நாம் அமைய பெறணும். அதாவது உதிக்கிற இடத்துல இருந்தா அங்க இருக்கும், ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும். உதிச்ச வைகள்ல இருந்தா நான் மூலமாக எங்கெங்கயோ இருக்கும். மொத்தத்துல முதல் முதல் படியில விழும் போதே எல்லா படியிலையும் விழுந்துகிட்டு இருக்கும். என்ன இந்த கண்ணே கிடையாது? நான் எங்க குடிக்கொண்டிருக்கு? புத்தியில, இரட்டை உணர்ச்சிகள்ல, இரட்டை உணர்ச்சிகளுக்கு உண்டான அறிதல், தெரிதல், புரிதல் மயமாக அனுபவித்தவர்களாக உணர்ச்சி மயமாக இருக்கிறதுனாலதான் ஒரு ஆகாசம் கூட வெளிப்படுகின்றது. ஒரு ஆகாசம் கூட நம்ம கண்ணுக்கு தெரியுது. ஆகாசத்தை வந்து தமிழ்ல என்ன சொல்லுவோம்? வெளின்னு. வெளி அப்படின்றது ஆன்மாக்கு அந்நியமா ஒரு பொருள் இல்லைன்னா வெளின்னா என்ன அர்த்தம்? உள்ளுக்கு ஆப்போசிட் வெளி அப்படின்னா ஆன்மா உள்ள.
உள்கடை அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். கடை உள்ன்றது உபதேச வார்த்தை. ஏன் உள்ளுன்னு ஏன் சொல்றோம்? மனிதனுக்கு ரொம்ப குறிப்பிட்டு மெய்ஞானிகள், உணர்ந்தவர்கள், தன்னை அறிந்தவர்கள் அற்புதமாக உரைத்திருக்கின்றார்கள். அற்புதமாக ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டே இருக்காங்க. எவ்வளோ உபநிடதங்கள், எப்பேற்பட்ட விஞ்ஞானம். சதா சத்சங்கம் என்ன பண்றது? ஏன் சதா கேட்கணும்னு சொல்றோம் சத்சங்கத்துல? சத்சங்கம் பெரிய பலம். சித்தத்தை வந்து சுத்திகரித்து தெளிவுபடுத்துகின்றது. சித்த சுத்தின்னு பேரு. சித்த சுத்தினால என்ன வருது? உள்ள நிக்கிற தகுதி வருது. உள் கண்ணுக்கிட்டே நிக்கிற தகுதி. உள்ளே எண்ணுபவர்களை பார்க்கும் கண்ணாக அமைய பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். உள்ளே புத்தி எதையெதையோ திட்டம் போட்டு இல்லாத காலத்தையும் இல்லாத வெளியையும் உண்மையாக்கி தனக்குள் பேரலலா படத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கும் பொழுதே உணர்ச்சி மயமாக அந்த புத்தி கண்ணுக்கு அருகிலேயே உண்மை கண் ஏன் இல்லாம போச்சு, நீ ஏன் இல்லாம இருக்க, தூங்கினவ மாதிரி நடிக்கிறியே, பாசாங்கு பண்றியே, எனக்குள்ள இருக்குது நீ தானே, நீ உருவம் தானே இருக்க, பிரபஞ்சத்திலையும் நீ தானே, வெளின்னு ஒன்னு என்னுடைய நான் மூலமாக உணர்ச்சிமயமான பல அனுபவங்களை தேக லோக சாஸ்திர வாசனை மூலமாக அனுபவமயமாக இந்த நானை ஆக்கிவிட்டு அந்த உணர்ச்சிகள் மூலமாக சதா தெரியாதவன் போல சகலத்துக்கும் ஆன்மாவாகவே இருக்கும் நீ, மெய் உணர்வாகவே இருக்கும் உன்னுடைய பார்வை விழிப்படையாதது போல என்னிடத்தில் ஏன் பாசாங்கு? என்னுடைய நானிற்கு மட்டும், என்னுடைய உணர்ச்சிகளுக்கு மட்டும், என்னுடைய எண்ணங்களுக்கு மட்டும் தனிமையை கொடுத்து அவைகளில் என்னை சித்திரவதை பண்ணிக்கிட்டு இருக்கியே. இதெல்லாம் வந்து இந்த சபலத்துக்கெல்லாம் எனக்கு பிடிக்கும்னு நினைச்சிருக்கியா நீ? நான் என்னோட உண்மையை எனக்கு காமிச்சிட்ட, நான் என்னோட உண்மையை காமிச்சிட்டு அதுல ஆளே இல்லைன்னு சொல்லிட்ட, உண்மையே இல்லைன்னு சொல்லிட்ட, அப்புறம் அந்த உணர்ச்சியை நான் எப்படி கொண்டாட முடியும்? நானில் உண்மையாக எந்த விதமான சுய அறிவுத்தன்மையும் சுய உணர்வு தன்மையும் எதுவுமே கிடையாது என்று கூறிவிட்டாயே, உணர்த்தி விட்டாயே. நான் உள்ள எழும்பும் பொழுதே சித்தம் நடுங்குகின்றதே, சதா பொய் உணர்ச்சிக்குள்ள பிரவேசிச்சுக்கிட்டு இருக்கோம். பை டிஃபால்ட் எங்க இருக்கோங்க? இந்த கம்ப்யூட்டர்லாம் பார்த்தீங்கன்னா, எங்க லேப்டாப் அது இதெல்லாம் வாங்கினீங்கன்னா டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் என்ன வேணும் அப்படின்னு கேட்கும். கூகுள் வேணுமா, சஃபாரி வேணுமா, ஃபயர்ஃபாக்ஸ் வேணுமா, குரோம் வேணுமா அப்படின்னு கேட்கும். டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் போல டிஃபால்ட், பை டிஃபால்ட் வந்து நான் தானே இந்த பிரபஞ்சம் மனிதர்களுக்கு. அடியார்களுடைய சித்தம் வந்து எப்பேற்பட்ட கலக்கத்தை அடையும் நினைச்சு பாருங்க. ஒரு உணர்ச்சிய கொண்டாடினாலும் ஏற்றுக்கொண்டாலும் சரி, நிராகரித்தாலும் சரி, நான் என்னுடைய பழைய அனுபவ வாசனை தான் வந்து அங்க வந்து
அதை கொண்டாடி வாழ்ந்து கொண்டிருக்கின்றது, தன்னைத்தானே மறைத்து கொண்டிருக்கின்றது. இல்லாட்டி நிராகரித்து இது இல்லை இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் தவறு, இதெல்லாம் கெட்டது அப்படின்னு இரட்டை முடிச்சுகளை எதையோ ஒன்றத்தை போட்டுட்டு மொத்தமாக ஏன் இந்த நான் அதனுடன் உடனேவே நானாகவே இருக்கும் என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் எப்பேற்பட்ட ஒரு மயக்கம் கொண்ட தூக்கம் இது. மனப்பார்வைகள், எண்ணங்கள், நீங்க ஒவ்வொரு க்ஷணமும் நினைச்சு பாருங்களேன், நினைச்சு பாருங்கன்னு சொல்ல நான் உள்ள பாருங்களேன், பிஸியா இருக்கும், சருது 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 ஏதோ நினைப்பு, அதை ஒட்டி விட்டு ஏதோ தனிமை. அதுல குப்புற படுத்துக்கிட்டு அப்படியே கொரட்டையான கொரட்டை அந்த உணர்ச்சி, உடம்ப தூக்கிக்கிட்டு அல்லாட்டம், யார் பாடுறார் 15-16 வயசுக்கு திருவண்ணாமலையில வந்து ஐக்கியமாயி, அப்பா வந்து விட்டேன், உன்னை வந்து அடைந்து விட்டேன், நீ நானும் வேறு அல்ல அப்படின்றவர் வந்து ஏதோ பிக்ஷைக்கு போகும் பொழுது சதா இந்த ஸ்மரணையிலேயே, ஞான ஸ்மரணையிலேயே, உங்களுடைய ஸ்மரணையிலேயே, பகவான் ரமண மகரிஷி அவர்களுடைய ஸ்மரணையிலேயே நான் உங்க வாழணும், அப்போ கூட அந்த பிக்ஷை எடுக்கும்போது கூட நாங்கள் வந்து இந்த பாங்கிலேயே இருக்கணும்னு அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு கொடுக்கப்பட்ட கன்னிகள் இவைகள். அதில் ஒரு பெண்ணை போல, ஒரு பெண்ணுன்றவளுக்கு இந்த பூமியில் பெண்ணினம் அப்படின்னு, முக்கியமா தமிழ்நாட்டில் இந்தியாவில் பெண்ணுக்கு தேவையானது பாதுகாப்பு, ஃபஸ்ட்டு பாதுகாப்பு, சேஃப்டி, ப்ரொடெக்ஷன், செக்யூரிட்டி. ஏன்னா அவ மூலமாக தான் வந்து ஸ்தூல காரியங்களான பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி வந்து நடக்க போகுது. அவ எல்லா விதத்திலையும் அந்த பெண்ணானவள் வந்து பாதுகாக்கப்பட வேண்டியவள். அத போல அந்த கண்ணிய வந்து வடிவமைச்சிருக்காரு. ஏன் இந்த உறக்கம் பிறர் என இழுக்க, ஒரு பெண்ணானவளுக்கு அவங்க பெத்தவங்க வந்து கரெக்டா அந்த வயசுல வந்து யாருக்கிட்டே ஒப்படைக்கணும், இல்லாட்டி நெருப்ப வயத்துல கட்டிக்கிட்டு இருப்போம்ன்ற மாதிரி இருப்பாங்க. ஏன் பெண்ணுக்கு மாத்திரம் அந்த இது, ஏன்னா அது ஒரு பெரிய பிரபஞ்சத்தினுடைய சிருஷ்டி வந்து அங்க நடக்க போகுது, நடந்துகிட்டே இருக்கு. அந்த பாங்கை இங்க கொண்டு வர, ஏன் இந்த உறக்கம் என்னை பிறர் இழுக்க, அதனால தான் அந்த காலத்தில் வந்து கல்யாணம்ன்றது எல்லாமுமே ரொம்ப பெண்மையை வந்து தாய் போல வணங்கி அந்த மாதிரி எடுத்துட்டு போகணும், அந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட ஒப்படைக்கப்படணும் அப்படின்லாம் இருந்தது. ஆனால் உண்மையான அர்த்தம் வந்து இங்கே வந்து அந்த பொருளுக்கு வந்து உலகமே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது, அது எழுகின்ற ஒரு உணர்ச்சி அல்ல. எது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் நீங்காத இருப்பு, எதுங்க வந்து ஒரு பெரிய ஹையஸ்ட் ப்ரொடெக்ஷனா இருக்க முடியும், எது இருப்போ அதையே நம்ம அடைக்கலமா அடைஞ்சிட்டோம்னா உள்ள பொருள் எதுவோ அதுல இந்த இந்த நான்னாலதான் தடை. நான்னா உடம்பு இல்லை, உடம்பு பாவம், ஒன்றும் அறியாமையினுடைய மொத்த உருவம் வந்து உடம்பா பிறக்கிற பிறவி, அதுவும் வந்து விழிப்பு நிலையில தான் உடம்பா வந்து நம்ம ஃபீல் பண்றோம்,
உடம்பா இருக்கும். அந்த உடம்பா இருக்கிறத கூட அந்த உடம்பா வச்சிருக்கிறது வந்து எண்ண ஓட்டங்கள், உணர்ச்சிகள். முக்கியமா அடிப்படையில் நான் அந்த இடத்துக்கு போயிடுறது பகவான். அந்த இடத்துல என்னை இப்படி வந்து நான் மயமாக, உணர்ச்சி மயமாக, எண்ணமயமாக ஒரு பெண்ணை போல பாவித்து நானே இழுக்கிறதே வந்து எண்ணங்கள் கீழ் அவரை இழுக்கிறதே நான் மூலமாக ஒரு பெண்ணை மற்றவர்கள் ஒரு பொண்ணுக்கு அந்த காலத்துல அந்த காலம் அந்த காலம்னு ஓயாம சொல்ல வேண்டியதா இருக்கு திருப்பி திருப்பி. ஏன்னா இந்த காலம் வந்து ஜெண்டர்லயே வித்தியாசம் இல்லை, அந்த அளவுக்கு ஆகிப்போயாச்சு. நம்ம தவறு சரிக்கே போல அவர்களும் அவர்களும்னு கூட கிடையாது, அவர்கள் தான் இன்னும் கேட்டா முதல்ல நிக்கிறாங்க ஆன்ம ஞானத்துக்கு. ஏன்னா அவங்களுக்கு மாத்திரம் பாதை கிடைச்சிடுச்சுன்னா அவங்களுக்கு வேற எதுவுமே வேண்டாம். உள்கண்ணு நேரடியாக அவர்கள் பார்க்கக்கூடிய திறன் பெற்றவர்கள். ஏன்னா அந்த பாவம் வந்து அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கு, தங்களை ஒப்படைக்கிற பாவம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அஞ்சு கோஷங்களையும் மனத்தையும் புத்தியையும் அகந்தையையும் சர்வசாதாரணமாக 24/7ல ரொம்ப கம்மியான டைம் வாழ்க்கையே கரைச்சி கொடுக்க தயாராக இருப்பாங்க. அந்த பார்வைக்கு அந்த பொருள் இருக்குன்ற ஒரு திட நிச்சயம் கொடுத்துட்டா போகிறோம். முக்கியமாக பெண்களுக்கு, ஏன்னா அவர்கள் உடலளவாகவே வந்து ஏற்கனவே வந்து அடங்கி இருப்பவர்கள். அது பாசங்கள்லாம் பண்ணலை, சும்மா ஒரு இது மாதிரி சொல்றாரு. ஏன் இந்த உறக்கம், நானும் புத்தியும் துர்புத்தியும் உலகமயமான புத்தியும் உணர்ச்சிகளும் என்னை வேட்டையாடும் போது நல்ல சுடு வெயில் நிற்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. உணர்ச்சிகள்ல இருக்கும் பொழுது, எண்ணங்கள்ல இருக்கும் பொழுது என்ன, எல்லா தனித்த உணர்ச்சிகளும் வந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இல்லை, அவைகள் பொய்கள். பொய்கள் இல்லாதது தாங்க அங்க பொய்கள்னு சொல்லப்படுறது. பொய்யின்னா ஒரு பொருளுக்குள்ள டூப்ளிகேட் மாதிரி, உண்மையான பொருள் அங்க இல்லை. நீங்க வந்து தோன்றிய பிரபஞ்சத்திலையும் தனி மனிதன்கிட்டையும் அவனுடைய அந்தராத்மாவுக்கு ஈடு இணையா விழிப்பு நிலையா இருந்துகிட்டு இருக்கிற இந்த நானும் அதனுடைய உபகுரூப்லையும் எங்கேயுமே சுய அறிவு, சுய இருப்பு, சுய உணர்வு ஒரு புள்ளியில் கிடையாது. அதனால அவன் இங்க விவகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை, பிறரால் இழுக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பிறரால் இழுக்கப்படுகின்றான்னா நான்குள்ள இருக்கிற தேகலோக சாஸ்திர வாசனைகள் தான். அவனே அறியாமையால் பிரிந்து பட்ட இது, அதையே ஒப்புவிச்சுக்கிட்டே இருக்காரு. யார் ஒப்புவிக்கிறாரு? பெரிய மகானே, மகரிஷி. மகரிஷியோடைய புத்தி பாவம் எப்படி இருக்கு பாருங்க. அவருக்கு புத்தியே கிடையாது, மனமும் கிடையாது, இந்த உலகத்திலேயும் இல்லை. ஆனாலும் அந்த பாவம் வந்து அவர்கிட்ட சதா இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படின்றத வந்து இந்த கண்ணி வந்து எவ்வளோ அழகாக தெரிவிக்கின்றது பாருங்க. அப்படின்னா நம்மளாம் எப்படி இருக்கணும்? சதா 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 எந்த உணர்ச்சியும் எந்த எண்ணமும் கொண்டாடப்படக்கூடாது, நிராகரிக்கப்படக்கூடாது, எதுவுமே அது ஹேண்டில் செய்யப்படக்கூடாது, நானின் பார்வைக்குள் அகப்படக்கூடாது. ஏன்னா நான் இருந்துன்னா அகப்பட்டுக்கிட்டு இருக்கும், நான் அப்பார்வையாகவே ஒன்று கொண்டாடி கொண்டிருக்கும் இல்லாட்டி நிராகரித்து கொண்டிருக்கும், ஏதோ நியூட்ரலாவது இருந்து கொண்டிருக்கும், மொத்தத்தில் விழிப்பு நிலையாக இருந்துகிட்டு இருக்கும். நினைப்பும் மறப்பும் சேர்ந்தது தான் இங்கே வந்து பொய்யான உயிர் பிறப்பு. உணர்ச்சியும் உணர்ச்சியற்ற தன்மையும் உணர்ச்சியை கொண்டாடுதலும் நிராகரித்தலும் நியூட்ரலாக இருத்தலும் எல்லா விதமாகவும் விழிப்பு நிலையாக இருத்தல் தான் நானின் பிறப்பு. அதுவும் விழிப்பு நிலை தான். ஆழ்ந்த வரைக்கும் எல்லாத்தையும் கடந்து நம்ம அனைவரும் கடவுளர்கள். அந்த நிலை ஏன் எனக்குள் சகஜமாக விழிப்பு பெறவில்லை, இது ஏன் இன்னும் அம்மயமாக ஆகவில்லை, இது ஏன் இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கின்றது உணர்ச்சிகளிலும் எண்ண ஓட்டங்களிலும் தேச காலங்களிலும் தனி இருப்புகளிலும். அதனால தான் ஐசோலேஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான்.
தொடர்ந்து கேளுங்கோ, எல்லா சசங்கங்களையும் கேளுங்கோ. இப்ப அடுத்த கண்ணிக்கு போயிடுவோம். ஐம்புல கள்வர், ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீ இல்லையோ அருணாச்சலா. கள்ள புலனைந்தும் காயா மணி விளக்கு. அதாவது உண்மையா ஒட்டு மொத்தமாக இருப்பது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும் அந்த கண்ணு விழிப்பு கைவரப்பெற்று திருமூலர் அந்த பாட்டை பாடுறார். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காயா மணிவிளக்கு உள்ளம் தெளிந்தார்க்கு ஜீவனே சிவலிங்கம். தெளிந்தார்க்கு ஏன் இந்த உறக்கம் ஏனை பிறரிழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. ஐம்புல கள்வர் அகத்தினில் புகும்போது அகத்தில் நீலையோ அருணாச்சலா. ஐம்புலக்கள்வர் அஞ்சு புலன்களாக சதா நான் விவகரித்து கொண்டிருக்கின்றது. நம்ம விழிப்பு நிலை உணர்ச்சி இஸ் ஈக்குவல் டு புத்தியிலேயே உணர்ச்சி மயமாக அனுபவங்களை பார்த்து கொண்டிருத்தல், அதில் தோய்ந்திருத்தலை பார்த்து கொண்டிருத்தல், அனுபவித்து கொண்டிருத்தல், கேட்டு கொண்டிருத்தல், முகர்ந்து கொண்டிருத்தல். அதனால்தான் நீங்கள் காத்தால் இதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தூக்கம் போயாச்சு ஆனால் விழிப்பு வரலை. அப்போ பார்த்தீங்கன்னா நான் எழுந்திருக்கும், ஆனால் நான் வந்து பியூராக இருக்கும். எப்படி பியூராக இருக்கும்னு சொல்கிறேன்னா அப்படியே ராவாக வந்து உணர்ச்சி மயமாக இருக்கும், கிளியராக தெரியும். உங்களுடைய நீங்கள் அப்படின்னு சொல்லப்படுற உங்களுடைய நான் அனுபவித்த அத்தனை தன்மைகள்லையும் ஏதான ஒரு அனுபவத்தினுடைய ஞாபகம் வந்து காத்தால இன்னும் நீங்கள் வந்து எழுந்து உட்கார்ல, படுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள அந்த நான் வந்து தான் அனுபவித்த ஏதோ ஒரு காட்சியை தத்ரூபமாக அது சாப்பிடுதலோ முகருதலோ தொடுதலோ பார்த்தலோ கேட்டலோ கேட்டலில் கழித்தலோ பார்த்தலில் கழித்தலோ அதெல்லாம் தான் நான் உன்னுடைய எக்ஸ்க்ளூசிட் அடையாளம் கொண்ட அனுபவ பதிவுகள். அதெல்லாம் ராவாக இருக்கும், உணர்ச்சிகள் எல்லாம் ராவாக தெரியும், நடக்கும், வாழ்க்கையாகவே அங்கே இருந்து கொண்டிருக்கும். எப்பொழுது தூக்கத்திலேருந்து எழுந்து நீங்கள் விவகரிக்கிற வாழ்க்கைக்கு இன்னும் வரலை. அதனுடைய சாம்பிள் தான் நீங்கள் காத்தால ஒரு மணி நேரம் உட்கார்றதெல்லாம். முதல் நாள் நீங்கள் எங்கேயோ போயிட்டு ஏதோ சாப்பிட்டுருந்தீங்க வச்சுங்க, ஏதோ ஐஸ்கிரீம் அது இதெல்லாம் ஒரு பத்து பேராக சாப்பிட்டுருந்தீங்க, இல்லை வீட்லேயே பண்ணி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த சாப்பிட்ட அனுபவம் வந்து அடுத்த நாள் காலங்கத்தில் நீங்கள் படுத்துக்கிட்டே இருக்கீங்க. அப்போ ஞாபகம் வருதுன்னா கூட அப்படியே தத்ரூபமாக உங்களுடைய பொய் நான் வந்து இந்த வடிவமே இல்லாமல் ஸ்தூல தேகமோ ஸ்தூல ஐஸ்கிரீமோ ஸ்தூலமாக நாக்கு வந்து அந்த சுவைமயமாக அதை அனுபவித்து சாப்பிட்டு கொண்டிருத்தலோ சுவைத்தலோ கண்களால் அதை பார்த்தலோ எல்லாம் வந்து ஸ்தூலமாக நடைபெறாமல் சூக்குமமாக சத்தியமாக உள்ள என்ன நடக்கிறதோ அது தாங்க சத்தியம். அது பழைய நினைவு கூறுதலாக இருந்தால் கூட அது எப்போவோ காலத்தில் நடந்ததாக இருக்கட்டும், மொத்தமாக காலமே போய் தேசமே போய், ஆனால் நான் வந்து அதோட சேருது. நீங்கள் தூங்கிட்டு இல்லை, விழிப்புக்கும் வரல, விழிச்சு எழுந்து விவகரிக்கலை. அதாவது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அப்படியே விவகாரமாக நீங்கள் பண்ணலை. ஆனால் வெறும நீங்கள் உங்களுக்குள்ளேயே இருக்கும் பொழுது நம்மளுடைய உணர்ச்சிகள் ஞாபகங்கள் அனுபவத்தினுடைய ஞாபகங்கள் இதெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்டாக படமெல்லாம் ஒன்றுமே இல்லை, சினிமா படம்லாம் ஒன்றுமே கிடையாது. சினிமா படம்லாம் ஆக்சுவலாக போய் ஏன்னா உடம்பா அங்கே போய் உட்காந்து எதிர்க்க பார்க்குறோம், ஈவன் நம்ம டிவியில் பார்க்குறதெல்லாம் கூட.
அதெல்லாம் உண்மையே இல்லை. அதனால தான் வந்து அது எவ்வளோதான் எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் ஒரு ஒரு தடவை பார்த்தா ஓகே, அதுக்கப்புறம் திருப்பி வந்து அதுக்கு மேலே என்ன நானுக்கு போர் அடிச்சிடும். நான் தான் முதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு விவரம் இல்லைங்க அதுக்கு. ஒரு விவரம் அது கிடையாது. என்ன விவரம் கிடையாது? தன்னுடைய சுரூபத்தை பத்தி ஒரு விவரம் கிடையாது. அதை சதா கொடுத்து சத்சங்கம் மூலமாக கொடுத்து அப்படியே கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அனைவரையும் உள்ளேயே உணர்ச்சி மயமாக இருக்கும் அந்த தருணங்களிலேயே நுட்பமாக அழைத்து சென்று உள்ளேயே பாரு. தூங்கின்னு இருக்கும்போது அடியோட ஒன்றும் இப்போ ஒரு உணர்ச்சி தத்ரூபமாக நீ வந்து உள்ள அம்மயமாகவே அந்த உணர்ச்சி மயமாகவே அனுபவமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய். பொருட்களும் இருக்கின்றன, நீயும் அனுபவத்துக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கின்றாய். எப்படி வந்து இறைவனுக்கு சரி நிகர் சமமாக நான் வந்து எல்லாமாக மாற்றுகின்றது பார். உன்னை உன்னுடைய உணர்ச்சிகளிலே நிஜமாக நீ விவகரிக்கவில்லை. அதனாலதான் வந்து ஏன் இந்த உறக்கம் பிறர் என இழுக்கன்னு முதல் கண்ணில பார்த்தோம். நம்ம ஐம்புல கள்வர்கள் ஞாபக பதிவுகள் மனத்தில் அவைகள் ஐம்புலன்களாக நாம் அனுபவித்த அத்தனையும் இங்க வந்து டு த ஃபைனஸ்ட் டாட் வரைக்கும். அதனாலதான் சொல்றேன், டெத்து வந்து பச்சை பொய். இந்த மாதிரியும் நடக்கலாம், ஆஃப்டர் பிசிக்கல் டெத்து கனவு போலவும் ஒரு வாழ்க்கை நடந்துக்கிட்டே இருக்கலாம். இது கனவு தானே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் காலங்கத்தால் எழுதுக்கிறீங்க, அதாவது முழிச்சிட்டீங்க, உள்ள கண்ணை திறக்கலை. டே ட்ரீமிங்லேயும் நம்ம இப்படி பண்ணுறோம்ல. இந்த மாதிரியும் வந்து ஃபிசிக்கல் டெத்துக்கு அப்புறம் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல வந்து சத்சங்கமானது என்ன பண்றது, நல்லா ஒளி சிந்துகின்றது. என்ன ஒளி சிந்துகின்றது? யாருக்கு நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது? அனுபவங்களின் தத்ரூபமான நினைவு கூறல்கள். யாருக்கு இது? அங்க பழைய அனுபவமா இருக்கட்டும், இப்பவே அன்னைக்கு ஏதோ பண்ண போறத கூட நீங்க ரிஹர்சல் பார்த்து இருந்தா கூட சொல்றேன் நான். நீங்கள் பேச போகிறத, சாப்பிட போகிறத, என்னென்னவோ எல்லாம் வாழ்க்கைன்றது வந்து எல்லாமுமே சகலமும் அஞ்சு புலன்கள் தான் முக்கியமாக. அந்த அஞ்சு புலன்கள் வந்து மனத்தினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு புத்தியினுடைய உணர்ச்சியினுடைய ஆளுமைக்கு உட்பட்டு விரிந்து சத்தியம் போல சினிமா படம் ஒன்றுமே இல்லை. நீங்களே விபகரிக்கலை, நிஜமாக எழுந்து போய் விபகரிக்கலை. ஆனால் எப்பேற்பட்ட மயக்கம், அதற்கு சிறு தருணம் சில சில தருணங்கள் முன்னால் நானே இல்லை. பேர்பட்ட தத்ரூபமான அனுபவத்துக்கு ஆட்பட போகின்ற இன்னும் முழுமையாக விவகரிக்க இயலாத ஒரு தனி மனிதனோ உலகத்தில் யாருக்குமே தெரியாது இல்லை. இதெல்லாம் நம்மளுக்கே நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் இல்லை. அதுவே வந்து ஐம்புல கள்வர்கள், அதுவே ஏன் இந்த உறக்கம் என பிறர் இழுத்து கொண்டிருக்கின்றார்களே. யாரு? நான் தானே கூட்டி கொடுக்குது அஞ்சு புலன்களோட. தாதா யாருங்க? இந்த சத்சங்கம் தெளிவுபடுத்தாம உலகத்துல என்ன ஆன்மீகம் இருக்கு? இதை தெளிவுபடுத்தாத ஆன்மீகம் என்ன ஆன்மீகம்? இவ்வளவு நுட்பமாக, இவ்வளவு துல்லியமாக, சகஜமோ சகஜமாக, ஆழ்ந்த உறக்கமாக இறைவனாகவே இருந்த நாம், உள்கடந்த கடவுளர்களாகவே இருந்த நாம், ஐம்புல கள்வர்கள் மூலமாக, ஐம்புல கள்வர்கள் சதா இழுக்க ஆழ்ந்த உறக்கத்திலிருந்த அந்த எவனுமற்ற யாதுமற்ற எந்த உணர்ச்சியும் மற்ற எந்த எண்ண ஓட்டமும் மற்ற எந்த அனுபவிப்பனும் அற்ற எந்த அனுபவமும் மற்ற வெறும் இருப்பு. இங்கே அப்படியே மனம்ன்ற ஒரு மேடையில்
நான் வந்து தன்னுடைய அனுபவங்களை விரிச்சு சத்தியமாக்கி இவைகளை பார்க்காமல் ஒருவன் எப்படி வந்து உண்மை பொருளை பார்க்க முடியும்? இவைகள் வந்து இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விழிப்பு நிலை வாழ்க்கையாக ஒருவன் செய்யவே போகின்றான், வாழவே போகின்றான், அனுபவிக்கவே கிளம்புகின்றான். அனுபவிக்க கூடாதுன்றதே கிடையாது. ஏன்னா நீ அனுபவிக்கணும் அனுபவிக்க கூடாதுன்றதெல்லாம் யாருடைய சட்ட திட்டமும் கிடையாது, அது ஆன்மீகமே கிடையாது. ஆன்மீகம்ன்றது வந்து எவ்வளவு உச்சக்கட்டமா இருக்குன்றத வந்து ஒரே உணர்ச்சி மயமான ஒரு காதலி பாங்குலேந்து அகம்ன்றது எப்படி அகத்தில் புகும்பொழுது, அதாவது உள்ளுக்குள் புகும்பொழுது கள்வர் அகத்தினில் போகும்போது அகத்தில் நீ இலையோ அருணாச்சலா, ஏன் இந்த உறக்கம் ஏனை பிறர் இழுக்க இது உனக்கழகோ அருணாச்சலா. ஐம்புல கள்வர்கள் நானு அகந்தை புத்தி மனம் தேசம் காலம் அஞ்சு கோஷங்கள் தனி பௌதீக உடல் அதுல ஏதோ உயிரா பெயரு என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் அப்புறம் உலகத்து விஷயங்கள் பொருட்கள் எதுக்கு பின்னாடியும் ஒரு விஞ்ஞானம் இல்லாத அளவுக்கு நீ இல்லாம போயிட்டியா? அள்ளி அள்ளி சாதகத்துக்கு உண்டான பாயிண்ட்ஸை வந்து பகவான் வந்து உங்களுக்கெல்லாம் ஆக்சுவலாக நான் கேட்குறேன், ஒரு செகண்ட் வந்து சாதகம் இல்லாமல் இருக்க முடியுமா? சசங்கம் இல்லாமல் இருக்க முடியுமா? கிட்ட நெருக்கி நெருக்கி அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கா இல்லையா? அது உணர்ச்சிகள் எல்லாம் காமிச்சு உணர்ச்சிகள் நீ கிடையாது, உன்னுடைய நான்கள் கிடையாது, உன்னுடைய என்னை என்னால் என்னோடு என்னுடன் எனக்கு என்னுடைய எண்ணில் இவைகள் கிடையவே கிடையாது. எல்லாம் உபச்சார வார்த்தை. விழிப்பு நிலையே அதை கடக்கிறதுக்குன்னு உள்ள கடந்து விழிப்பு நிலையாக இருக்கும் மனம் புத்தி அகந்தையை கடந்து மெய்ப்பொருளோட இரண்டரை கலக்கிறதுக்கே கொடுக்கப்பட்டதா, நன்றாக விவரிக்கின்றதா இல்லையா? இந்த கன்னிகளும் சரி சசங்கங்களும் சரி, இதை தவிர என்ன இருக்கு வாழ்க்கை? காப்பாற்றப்படுகின்றோமா இல்லையா? சத்சங்கங்கள் பரம்பொருளாகவே இருந்து காப்பாற்றி கொண்டிருக்கின்றனவா இல்லையா? மெய் உணர்வை நேரடியாக காமிக்கிறது, பொய் உணர்வுகளை சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்கு. பொய் உணர்வுகள் எப்படி நானாக மாறிக்கொண்டிருக்கின்றதுன்ற அந்த கன்வர்ஷனையும் காமிச்சுக்கிட்டே இருக்கு. சதா 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 பிறரால் இழுக்கப்படுகின்றோம் நாம். சதா கடவுள் தன்மையானது பிறர் என்று சொல்லப்படுகின்ற ஐம்புல கள்வர்கள் நான் புத்தி அகந்தை மனம் தேசம் காலம் அனுபவங்கள் எல்லாவற்றாலும் கீழ் இழுத்து எங்கேயோ அடித்து செல்லப்படுகின்றோமா இல்லையா? ஐம்புல கள்வர் அகத்தினில் போகும்போது அகத்தில் நீ இலையோ அருணாச்சலா. கேலி கிண்டலாவும் கேட்கிறார், நீ இல்லாமையா இதெல்லாம் நடக்கிறது, மாஸ்டர் இல்லாம இதெல்லாம் நடக்குது. ஆமா மாஸ்டர், மாஸ்டருக்கு நீ தவிக்கல, நான் வந்து தவிக்கல, நான் சசங்கத்தை நாடவில்லை, நான் தெளிவை நோக்கி தன் வாழ்க்கையை நகர்த்தவில்லை, நான் சதா உறங்கி பிறரால் இழுக்கப்பட்டு மயங்கி நிலை தடுமாறி உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றது ஐம்புல கள்வர்கள் சங்காத்தத்தோட
அவைகளாகவே நமது பொழுது போய்கொண்டிருக்கின்றது. அப்பெல்லாம் நீ இல்லாம இருந்துட்டியா? இல்லாட்டி ஒன்றும் தெரியாதவன் போல இல்லாதவன் போலவே பாசாங்கு பண்ணிக்கிட்டு தூங்குறவன் போல நம்மளுடைய ஆழ்ந்த உறக்கம்னு சொல்லப்படுற நீங்காத பேரிருப்பு, உதியாத பேரிருப்பு, உதியாத நீங்காத மெய் உணர்வு, மெய் அறிவு, இதெல்லாம் உண்மை கண்ணு. அந்த கண்ணு வந்து விழிச்சிக்கிறதுன்றது வந்து ஆன்மாவே விழிச்சிக்கிறது. கூட இந்த சத்சங்கங்களும் சேர்ந்துதானா விழிப்பு நிலை பூரா அந்த கண்ணை அந்த இடத்துக்கிட்ட கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் காமிச்சுக்கிட்டு இருக்கும். அந்த கண்ணனுடைய பாங்கு எப்படி, ஆன்ம கண்ணனுடைய பாங்கு எப்படி அப்படின்னு சத்சங்கங்கள் காண்பித்து கொண்டே இருக்கும். இது ஒன்றுத்த தவிர வந்து வேற என்ன அடைக்கலம் இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு தனி மனிதனுக்கு? இவ்வளவுதான். இப்படியே பார்வை போய்விட வேண்டும், அப்படியே போனது உள்ளே போனது போனதாகவே போய்விட வேண்டும். ஏன்னா அதுதான் உண்மை. ஒருவனாம் உன்னை ஒளித்தேவர் வருவார், உன் சூதி இது அருணாச்சலா. சூது சூது சூதுவாதுன்னு வாங்கல, சூதுவாது தெரியாதவன் அப்படின்னு வாங்கல. சூதுன்னா என்ன? கள்ளம், கபடம். ஆக்சுவலா அது பண்றதா? பலவிதமா வந்து அதை வந்து சீன்றார் பகவான், சீன்றார். ஒரு மனைவியானவள், காதலியானவள் என்ன பண்ணுவா? சீண்டுவா. அந்த கன்னிகள் எல்லாம் கூட பார்த்தோம்ல, ஏனை அழித்திப்போது என கலவாவிடில் இதுவோ ஆண்மை அருணாச்சலான்னு வர ரோஷம். ஆண்மையே கேள்வி கேட்கிற மாதிரி. ஆண்மைன்னா என்ன? புருஷோத்தமன் அவன் கூப்பிடப்படுகிறான், அழைக்கப்படுகின்றான். யாரு? ஆன்ம பொருள். ஏன் அது வந்ததுன்னா, இது எல்லாமுமே வந்து பெண் மக்களாகிவிடும். பெண் மக்கள்னா என்ன? அடங்குபவர்கள். நான் அடக்கப்பட வேண்டும். நான் அடங்கப்பட வேண்டிய ஒரு பொய்ப்பொருள் இல்லாதது, இல்லாதது. நீ இல்லாத காலம்ன்றதே கிடையாது. ஒருவனாம் ஒருவனாம் நீ மொத்தம் தான் இருக்க. உன்னை ஒழிச்சிட்டு இன்னொன்னு எல்லாம் வருது போறதுன்னா, என்னுடைய நான் இருப்பு என்கிட்ட இருக்குதுன்னா, நான் அந்த என் நானினுடைய உணர்ச்சிகளால் தனி உடல் போலவும், தனி வாழ்க்கை போலவும், தனி பிரபஞ்சம் போலவும், அதில் என்ன என்னுடைய பற்றுக்கள் போலவும் நான் இங்கு விவகரித்து கொண்டிருக்கின்றேன் என்றால், இவைகளெல்லாம் என்ன அப்படின்னு அங்க உன் சூதே இது இது நடக்கிறதுனா உன் சூதேன்னா என்ன அர்த்தம்? அதுக்கு சூதுவாது எதுவுமே கிடையாது. அதை நாடி செல்ற வேகத்துல வந்து அப்படி வந்து பலவிதமான குத்தம் குறையெல்லாம் எடுத்து எடுப்புல குறை சொல்லிடுவாங்கல்ல. ஒரு பெண்ணை ஒருத்தன் வந்து தைரியமா போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டா கூட என்ன பண்ணுவாங்க? என்ன தைரியம் தான் நீ என்ன வந்து லவ் பண்றேன்னு? என்னமோ லவ் என்னமோ தப்பானது மாதிரி ஒரு போஸ்ட் கொடுப்பாளா இல்லையா? அதெல்லாம் வேணும்ட்டு வெறுப்பேத்துறது தானே. ஆக்சுவலா அவளுக்கே ஆசை இருக்கும், அவளுக்கே இல்லை அவளுக்கும் ஆசை இருக்கும். ஆனாலும் வந்து யாரை பார்த்து லவ்ன்ற எப்படி சொல்லலாம், ஏது சொல்லலாம்? அத்த போல ஊடல் கூடல் சல்லாபம் சிருங்காரம் நையாண்டி குத்தம் சொல்றது பழி போடுறது எல்லாம் எங்க வரும்? உரிமை எங்க வரும்? காதல்ல தான் வரும், தாம்பத்தியத்துல தான் வரும். ஸ்கொயரா பிளேம் பண்ணிடுறது. உன் சூதே இது அருணாச்சலம், நீ இல்லாம இப்படியா நடக்கும்?
என்னை எப்படி வந்து நான் வந்து இழுத்துக்கிட்டு போவோம்? ஐம்புல கள்வர்கள் எப்படி ஓயாம இங்க குர்த்தனம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? என் மூலமா, என்னுடைய அனுபவங்கள் மூலமா? சத்தா இப்படியே கிடக்க என்ன, நான் உணர்ச்சி மயமா கிடக்க என்ன? ஃபர்ஸ்ட் நானே இல்லை, நீ ஒத்தந்தான் இருக்க, உருவனாம் நீ தான் இருக்க. அப்படின்னா என்ன, என்னை விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற, சூது செஞ்சு என்ன பண்ணுறான் பார்க்கலாம். இதை மீறி என்னை பார்க்குறியா நீ? பார்க்கலாம், என்னை தேடுறியா? என்ன கண்ணாமூச்சி ஆட்டம் இது? என்ன பொய்யாட்டம் இது? அதில் கோபம் இருக்குது, குறை இருக்குது, பழி இருக்குது, பாவம் இருக்குது, எல்லாம் சாதாரண மனித காதல் மாதிரியே எடுத்துக்கிட்டு போகிறார். ஆனால் பண்ணுறது வந்து யாரு? மகரிஷி, பெரிய லெவல். வெளியிலேருந்து பார்த்தா மனித காதல் மாதிரி இருக்கு, ஆனா உள்ள போனா அற்புதமான சித்த சுத்தி கிடைக்கிறது. உள்ளது நாற்பது, மீதி செய்யுள்கள், மீதி எல்லாம் ஒரு விதம்னா, இங்க அந்த அந்த தான் வந்து அந்த நானை பக்குவப்படுத்தி சித்தமா வச்சுக்கிட்டு சதா உணர்ச்சிகளையும் எண்ண ஓட்டங்களையும் தனித்தே வச்சுக்காம அர்ப்பணிக்கிற பாங்கல இருக்கிறதுனாலேயே மனித காதல் போலி குற்றம் சொல்றது, குறை சொல்றது, பழி போடுறது, பாவம் சொல்றது, நையாண்டி பண்றது, கேலி பேசுறது, ஆண்மையான்னு கேட்கறது, உனக்கு அழகோ இப்படிதான் விட்டுருவியா நீ என்ன அப்படின்னு எல்லாம் மனித காதல் மாதிரியே இருக்கு. ஆனா வந்து அப்படி அந்த பொருளே இப்பேற்பட்ட அடியவர்னு சொல்லப்படுற மகரிஷி அவர் வாயால இந்த கண்ணிகள் மூலமாக கேட்கணும்னு ஆசைப்படுறது எது? அந்த சிவம்னு சொல்லப்படுற அந்த அருணாச்சலன். அருணாச்சலனுக்கு ஏன் சுந்தரர் ஆட்கொள்ளணும், ஏன் ரம பகவான் ரமண மகர்ஷி ஆட்கொள்ளணும், ஏன் திருஞான சம்பந்தர் ஞானாமுதம் கொடுக்கணும், ஏன் திருநாவுக்கரசர் ஆட்கொள்ளணும், ஏன் பெரிய நாயன்மார்கள் ஆழ்வார்கள் அவங்கள தாங்க ரொம்ப போட்டு பார்க்குங்க, நல்லவங்களை தான் போட்டு பார்க்கும். ஏன்னா நல்லவங்கள்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்லவங்க வெறும் நல்லதனம் மொத்தமும் இல்லை, தன்னை லவ் பண்ணுறோம் நல்லதனம், ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும், விழுந்து கிடக்கணும். சூது செய்யறதுன்னா என்ன? தான் இல்லாத மாதிரி காமிச்சுக்கிட்டு அஞ்சு புலன் கள்வர்கள் எல்லாம் அங்க உள்ள மேய விட்டுட்டு நான் என்னை என்னால் என்னோடு பஞ்ச கிருத்தியங்கள் கூட, பஞ்ச கிருத்தியங்கள்லாம் என்ன? சிருஷ்டி, அதாவது வந்து கிரியேஷன், ஸ்திதி, சம்ஹாரம், அருளுதல், மறைத்தல், எல்லாமே பஞ்ச கிருத்தியங்கள், பஞ்ச கோஷங்கள், இவைகள்லாம் எங்கப்பா இருக்கு? உருவனாம் உன்னை ஒழித்து இந்த பஞ்ச கோஷங்களோ ஐந்து தொழில்களை கொண்ட படைப்பு படைத்தல், காத்தல், அழித்தல், அருளுதல், மறைதல், மறைத்தல், பஞ்ச கிருத்தியங்கள் இங்க இருக்கு, பஞ்ச கோஷங்கள் இங்க இருக்கு, நான் எங்க இருக்கு, அகந்தை எங்க இருக்கு, மனம் எங்க இருக்கு, எண்ண ஓட்டங்கள் எங்க இருக்கு, தேசம் எங்க இருக்கு, காலம் எங்க இருக்கு, இந்த மாதிரி உணர்ச்சிகளில் நான் உட்காந்துக்கிட்டு இப்ப நான் சொன்னேன்ல, அதால எழுந்துக்கும் பொழுதே வந்து அடைச்சுக்கிட்டு வாசனைகள் ஆக்சுவலா சாதாரணமா இருக்கிற மக்களுக்கு இந்த சசங்க துணை இல்லைன்னா தாக்கிடும், வாழ்க்கை தாக்கிடும், தாக்கி சின்ன பின்னமாக்கி அங்க அங்க கிடப்பான். விஷயங்கள்ல எங்க வந்தோம், எங்க நிக்கிறோம், எப்படி நிக்கிறோம், ஏன் நிக்கிறோம், ஏன் இங்க வந்தோம், என்ன இருக்கு, ஏது இருக்கு, எல்லாமே அடியோட போயிடும். அதற்காகவே மனித சமுதாயத்திற்கு அருளுவதற்காகவே அருணாச்சல அக்ஷரமண மாலைன்ற பாங்குல அந்த பரம்பொருளே, ஆன்ம பொருளே, அதை அதிலிருந்து பிறண்டு இருக்கும் பொழுது உண்மை அடியார்கள் அதை தவித்து நாடுபவர்களுக்கு வாழ்க்கைக்கு உதவியாக இருக்கும்படியாக இந்த அருணாச்சல அக்ஷரமணமாலை அவர் மூலமாக
சிருங்கார ரசத்துடன் காதலி பாவத்துடன் பொழிப்புரை அவரால் சொல்லப்படாமலேயே கொடுக்கப்பட்டு, ஏன்னா எல்லா சாதகர்களும் அதே காதலியினுடைய சரண்டர்ல ரெடியா இருப்பாங்க. நான் அர்ப்பணிக்க ரெடின்னும் போது அப்புறம் என்னங்க இருக்கு இந்த பிரபஞ்சத்துல? அப்ப நீ ஏன் டிலே பண்றேன்றது தானே இங்க இது. நான் ரெடி, நீ ஏன் ரெடி இல்லை? இதுவோ அண்மை அருணாச்சலா, இது உனக்கு அழகோ அருணாச்சலா, இது உன் சூதே அருணாச்சலா, அகத்தில் நீ இளையோ அருணாச்சலா, எல்லாம் பாருங்க ஒரே அசால்ட் சார்ஜ். என்ன உத்தம பக்குவி நானுன்ற அடியார் வந்து அப்படி இருப்பான், அப்படி இருப்பான். நான் இல்லைன்னா எல்லா கேள்வியும் கேட்கலாம் இல்ல, நான் கொடுத்துட்டேன் எனக்குன்னு ஒண்ணும் கிடையாது, நீ ஏன் ஆட்கள் இல்லாம இருக்க, இல்லாத மாதிரி இருக்க. ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார் உன் சூது? ஐம்புல கல்வரை உள்ள விடுற, பிறரை இழுக்க வைக்கிற, நானா இருக்க வைக்கிற, உணர்ச்சியா இருக்க வைக்கிற, ஞாபகங்கள் எல்லாம் கொடுக்கற, அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கற, வெட்ட வெளி போல நான் சித்தமா இருக்கேன். எப்பேற்பட்ட பாங்கு பாருங்க. இந்த சத்சங்கங்கள் கதி சேர்க்கும், சதா வந்து 24/7 வந்து சித்த சுத்தியை கொடுக்கும். ஆன்ம சாம்ராஜ்யம்ன்றது நாமே. இதை பார்த்தோம் இல்லை உள்ளது நாற்பதுல, என்னை அறியேன் நான், என்னை அறிந்தேன் நான், என்ன நகைப்பு கிடனான், ரெண்டு இருக்கா, ரெண்டே கிடையாது. ஒருவனாம் உன்னை ஒழித்து எவர் வருவார் உன் சூதே இது அருணாச்சலா. ஆல்ரெடி ஆல்ரெடின்னு எல்லாம் வந்து அது கூட நான் உன்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்லன்னு சொல்றோம். நானே இல்லாமல் இருப்பது தான் நாம் பண்ண வேண்டியது, ஓயாமல் சதா செய்ய வேண்டியது. நான் என் தனிமைக்கு ஆட்படாமல், என்னுடையவைகளின் தனிமைக்கு ஆட்படாமல் 24/7 இந்த சத்சங்கங்களில் தோய்ந்து சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து உலகத்திற்கு பரப்பி ஆழ்ந்து துய்த்து கழிப்படைஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவே தான். ரெண்டு சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மாலை 6:30 மணிக்கு உள்ளது 40 அடுத்த செய்யுள்ள ஜஸ்ட் பி சத்சங்ஸில் சந்திப்போம். இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன்.